பெருங்கடலை கடப்பது எப்படி? அப்படி இல்லை என்றால் பிறவி பெருங்கடலை கடப்பது எப்படி? இதற்கு நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அற்புதமான ஒரு குறள். இறைவன் சிறுவடிகளை சேர்ந்தவர்கள் கர்மத்தின் மூலம் காரண காரிய தொடர்ச்சியாக வருகின்ற பிறப்பு இறப்பு என்னும் பெரிய சம்சார கடலை நீந்தி கரை சேர்வர். அவ்வாறு இல்லாதவர் கரை சேரமாட்டார். இறைவனை பற்றி கொண்டால் பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சார கடலை கடந்து போகலாம். இறைவனை பற்று கொள்ளவில்லை என்றால் சம்சார கடலை அல்லது துக்க கடலை கடக்க முடியாது. அவ்வளவுதான். இந்த விஷயத்தை கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலும் 12வது அத்தியாயத்தில் பேசுகிறார். 6வது 7வது ஸ்லோகங்கள். தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேத்தசாம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஹே அர்ஜுனா, யார் அனைத்து கர்மங்களையும் என்னிடத்து அர்ப்பணித்து எல்லா கர்மங்களையும் எனக்காக செய்ய வேண்டும், என்னையே லட்சியமாக கொண்டு உன் வாழ்க்கையிலே லட்சியமாக என்னை வைத்து கொள்ள வேண்டும், மற்றதை அணுகாத யோகத்தால் அப்படின்னா உலக விஷயங்களில் ஈடுபடாத மனதை வைத்து கொண்டு, என்னையே தியானிக்கின்றவர்களாய் உபாசிக்கிறார்களோ அந்த இறைவனையே தியானித்து கொண்டு அவரையே உபாசிக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை யார் செய்கிறார்களோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் யார் அனுஷ்டிக்கிறார்களோ அல்லது வந்து அவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களை மரணத்தோடு கூடிய சம்சார கடலிலிருந்து விரைவில் கரையேற்றுகிறேன். அப்படிப்பட்டவர்களை தான் சம்சார கடலிலிருந்து துக்க கடலிலிருந்து அல்லது துன்பக் கடலிலிருந்து நான் விரைவில் கரையேற்றுகிறேன்னு சொல்கிறேன். சும்மா ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கிறேன், ஊரை அடித்து உலையில் போடுறான், இல்லை வருகின்றதெல்லாம் அனுபவித்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்கின்றான், ஒரு சோம்பேறியாக இருக்கிறான், இப்படிப்பட்டவனை வந்து சம்சார கடலிருந்து நான் கரையேற்றுவதில்லை. நான் சொல்கின்ற இப்படிப்பட்ட விஷயங்கள் யார் இடத்துல இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை சம்சார கடலிலிருந்து நான் கரையேற்றுகிறேன்னு சொல்கிறேன். இதே தான் நம்முடைய திருவள்ளுவரும் சொல்லு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்போ இறைவன் அடி சேருதல்னா என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயங்களை யார் கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் இறைவன் அடி சேர்ந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அனைத்து கர்மங்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து வேறொன்றிலும் செலுத்தாத மனதை உடையவர்களாக அந்த இறைவனையே லட்சியமாக வைத்து கொண்டு அவனையே தியானிப்பவர்கள் யாரோ அவர்கள் தான் இறைவன் அடி சேர்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களை தான் நான் கரையேற்றுகிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் ஸ்ரீமத் பகவத்கீதையில். இந்த விஷயத்தை தான் பகவத்கீதையினுடைய இந்த விஷயத்தை தான் நமது திருவள்ளுவர் திருக்குறளில் இப்படி ஒரு குறளாக ஏற்றிருக்கிறார். சந்தேகமே இல்லை, அப்படியே கீதையினுடைய விஷயம்தான் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், கௌரவர்கள் வந்து பாண்டவர்களை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தினார்கள், கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு விஷம் கொடுத்தார்கள், அவர்களுடைய பெண்ணை அவமானம் செய்தார்கள் திரௌபதியை, இது போதாது என்று சூதாட்டம் ஆடி மாயமான சூதாட்டம் ஆடி பாண்டவர்களுடைய சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள், காட்டுக்கு அனுப்பினார்கள், இது போதாது என்று கடைசியில் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கூப்பிட்டு இவர்களை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். இது எல்லாத்தையும் கடந்து வந்து அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் 18 நாள் போர் செய்து ஐவரில் ஒருவர் கூட இறக்காமல் வெளியில் வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தை ஒரு ரண நதியோடு கம்பேர் பண்ணுறார் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் என்கின்ற ஒரு மகாத்மா. இந்த குருக்ஷேத்திர போர்க்களம் எப்படி இருந்தது, பேர்பட்டவர்கள்லாம் அந்த போர்க்களத்தில் நின்றார்கள் அப்படின்னா, பீஷ்ம துரோண தட ஜயத்ரத ஜல காந்தார நீலோத்பல சல்ய கிரகவதி கிருபேன மகனி கர்ணேன வேலாக்குலா அஸ்வத்தாம விகர்ண கோரமகர துரியோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரண நதி கைவர்த்தக கேசவஹா. அருமையான ஒரு பாடல் இது, அற்புதமான ஒரு கம்பாரிசன். இந்த குருக்ஷேத்திர போர்க்களம்ன்றது ஒரு ரணநதியை போன்றது. பாரத போர் ஒரு ரணநதி, இதை கடந்து போக வேண்டும் பஞ்ச பாண்டவர்களும். அதில் பீஷ்மர் துரோணர் என்பது இரண்டு கரைகள், ஒரு நதிக்கு இரண்டு கரைகள் இருக்கிற போல பீஷ்மரும் துரோணரும் இரண்டு கரைகள், தாண்ட முடியாது. ஜெயத்ரதன் அப்படின்றவன் ஜலம், மிகுதியான ஜலம் போய்கொண்டிருக்கிறது இந்த நதி, இது ஜெயத்ரதன் தான் ஜலம் தண்ணீர். காந்தார மன்னன் காந்தாரசன் நீலோத்பலம் என்கின்ற பலம், இந்த நீலோத்பலம் என்ற பூ அந்த நதியில் இருக்கே அந்த பூவுடைய தண்டு சிக்கிரும் நபர், அந்த
நம்ம தண்டில் போய் சிக்கிக்குவோம். அப்பேற்பட்டவன் காந்தார மன்னன், சல்யன் என்கின்ற அரசன் முதலை போன்றவன் முழுங்கிடுவான். கிருபாச்சாரியர் வந்து வெள்ளோட்டம் நீரோட்டம் அடித்து கொண்டு போய்விடுவார் கிருபாச்சாரியர். கர்ணன் வந்து மிகப்பெரிய அலைகள் போன்று நம்மளை அடித்து விடுவான். அப்பேற்பட்டவன் கர்ணன். அஸ்வத்தாமா விகர்ணன் இவர்கள் இருவரும் கூட பயங்கரமான மகர மீன்கள் சாப்பிடு முழுங்கிடுவார்கள். இப்பேற்பட்டவர்கள் துரியோதனன் எப்பேற்பட்டனா சுழல் பயங்கரமான சுழல் சிக்க விட்டுருவான் நம்ம. இப்படிப்பட்ட பயங்கரமான எதிரிகள் எதிரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பீஷ்ம துரோண ஜெயத்ரத காந்தார மன்னன் சல்யன் கிருபாச்சாரிய கர்ண அஸ்வத்தாம விகர்ண துரியோதனன் போன்ற ஆட்கள் எல்லாம் வாழ்க்கையில் வருவார்கள். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு போராட்டக்களம் போர்க்களம் குருக்ஷேத்திர போர்க்களம் போல இப்படிப்பட்ட பயங்கரமானவர்கள் நமக்கு எதிர்க்க நின்று கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே. இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா கரைகள் போன்றவர்கள், தண்ணீர் போன்றவர்கள், இந்த நீலோத்பலம் என்ற மலரை போன்றவர்கள், முதலையை போன்றவர்கள், நீரோட்டம் வெள்ளோட்டம் போன்ற வெள்ளம் நீரோட்டம் போன்றவர்கள், அலைகளை போன்று அடிப்பவர்கள், மீன்களை போன்று நம்மளை முழுங்குபவர்கள், சுழல்களை போன்று நமக்கு பிரச்சனை கொடுப்பவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ரணநதியை கிருஷ்ணன் என்கின்ற படகோட்டியை பற்றி கொண்டு பஞ்ச பாண்டவர்களும் இந்த மகாபாரத போர் அல்லது குருக்ஷேத்திர போர் என்கின்ற ஒரு ரணநதியை கடந்து சென்றார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமானவர்களும் எதிரில் நின்று கொண்டிருக்கும்போது சுலபமாக அந்த ரணநதியை கடந்தார்கள். எப்படி கடந்தார்கள் அப்படின்னா கிருஷ்ணன் படகோட்டியாக இருந்தான். இதே கருத்தை தான் நமது திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் வைத்திருக்கிறார். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ரணநதியை கடந்தார்கள். இந்த ரணநதியை போன்று 100 மடங்கு 1000 மடங்கு பெரியது பிறவி கடல் நம்முடைய வாழ்க்கை என்கின்ற துன்பக்கடல். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட கரைகள், நீலோத்பலம் என்கின்ற மலர், முதலைகளை போன்ற மனிதர்கள்லாம் நமக்கு வருவார்கள், முழுங்கிடுவான். மகர மீன்களை போன்ற மனிதர்கள் இருக்கிறார், அலை போன்று வந்து அடிக்கிறான், நீரோட்டம் போன்று நம்மளை அடித்து கொண்டு போய்விடுவார்கள். இப்பேற்பட்ட பயங்கரங்களை கடந்து நாம் மறுகரையை அடைய வேண்டும் என்றால் அந்த இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். எப்படி பாண்டவர்கள் பற்றி கொண்டார்களோ கிருஷ்ணனே, அதே போல் அந்த இறைவனை பற்றி கொண்டால் இந்த துன்பம் என்கின்ற கடலை கடந்து போய்விடலாம், அல்லது பிறவி என்கின்ற கடலை கடந்து போய்விடலாம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் வந்து தமிழ் அழகாக பாடியிருக்கார். இதே விஷயத்தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறான் அர்ஜுனனுக்கு, நான் உன்னை கரையேற்றுகிறேன் சம்சார கடலில் இருந்து அப்படின்னு. அவர் நம்ம திருவள்ளுவர் இந்த குறளை சொன்னார் இல்லையா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு அற்புதமான இந்த குறள். இந்த குறளினுடைய கருத்து மூல கருத்து எங்கே இருக்குதுன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் பகவத்கீதையில் இருக்குது. தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்து சம்சார சாகராது பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேத்தசாம். அப்போ கிருஷ்ண பரமாத்மா எந்த ஒரு கருத்தை சொன்னாரோ அதே கருத்தை தான் நமது திருவள்ளுவரும் சொன்னார். இது வடமொழி, இது தமிழ் மொழி, இது இரண்டும் நமது தெய்வீக மொழிகள். அப்போ கிருஷ்ணனுடைய கருத்தை தான் வள்ளுவர் சொன்னார், வள்ளுவர் கருத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். ஆகையால் திருவள்ளுவர் ஒரு ஹிந்து.